சிக்கலாம். ஜெபிப்போமா. மகா சிநேகரே, இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத பகுதிக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோப்பா. எங்களோடு நீர் பேசுவீராக. அடியேனை மறைத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தைகள் மகா தீவிரமாய் ஒவ்வொரு இருதயத்தின் ஆழத்திற்குள்ளும் கடந்து சென்று நீர் எந்த நோக்கத்தோடு இந்த வசனத்தை இன்றைக்கு காலை வழியில் அனுப்புகிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். அடியேனை மறைத்து கொள்ள ஆண்டவரே, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகா பெரிய கிருபைகளுக்காய் அதிகமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாசித்த இந்த தனிமையான வேத பகுதியில் நாம் அதிகமாய் அடிக்கடியாய் நினைவு கூறுகிற ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உண்மையாகவே இந்த உலகத்தில் எத்தனையோ மகாத்மாக்கள், புருஷர்கள், அரசியல்வாதிகள், தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைய வரைக்கும் அது திறக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்கிற ஒரு வார்த்தை. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறவர். நாம் வசனத்தை வாசிக்கிற வேளையில வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறத நாம் பார்க்கிறோம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஆமேன் என்று சொன்னவர் அடுத்த தொடர்ச்சியாய் சொல்கிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். எங்கிட்ட தான் சாவி இருக்கு. என்ன சாவி? வீட்டை திறக்கிற சாவி அல்ல, ஏதோ பெரிய மாளிகையை திறக்கிற ஒரு சாவி அல்ல. இங்கே கொடுக்கப்படுகிற ஒரு சாவியை கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் காணப்படுகிறேன். நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? உயிரோடு இருக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தர் எல்லா காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராய் அவர் காணப்படுகிறார். இந்த சொல்லுகிற இந்த வார்த்தையை சொன்ன தேவ மனுஷன் எப்படிப்பட்டவன், அவருடைய வாழ்க்கையில எவ்விதமான சூழ்நிலையில் அவன் சொன்னான் என்று நாம் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். 19:26, இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், தேவனை நான் என்ன செய்வேன், பார்ப்பேன். இந்த என் தோல் முதலானவைகள். அப்போ அவருடைய ஜீவிதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அழுகி போன ஒரு சூழ்நிலையில் அவன் காணப்படுகிறான்.
வேதத்திலே நாம் அதை குறித்து சற்று இந்த காலை ஒளியிலே தியானிக்க போகிறோம். யோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திற்கு சற்று நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். முதல் வசனம் சொல்கிறது, ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன செய்கிறவன் விலகுவனுமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள மனுஷன். அருமையானவர்களே, ஊரார் எல்லாரும் அவனை குறித்து சாட்சி கொடுக்க முடியும். அவன் எப்படிப்பட்டவன்? உத்தமன் என்று சொன்ன உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்தவனாய் பொல்லாப்புக்கு விலகிறவனாய் காணப்படுகிறான். மாத்திரமல்ல, இரண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி வார்த்தை வந்து அவன் பெரியவனாயிருந்த, மூன்றாவது வசனம், எல்லாரிலும் அவன் எப்படிப்பட்டவன்? பெரியவனாயிருந்தான். யாரை பார்க்கிலும்? கிழக்கத்தி புத்திரர் எல்லாரை பார்க்கிலும் அவன் எப்படிப்பட்டவன்? பெரியவன். காரணம் அவனை குறித்து அதே மூன்றாம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அவன் 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருகஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தது என்று நாம் இதை கொண்டு நாம் கணக்கிட முடியும். இவ்வளவு ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தும் அவன் எப்படி ஜீவிக்கிறவனாய் காணப்பட்டான்? உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்தவனாய் பொல்லாப்புக்கு விலகி ஜீவிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். ஆனால் நாள் ஒன்று வந்தது, யோபுடைய வாழ்க்கையில ஒரு பிரதிகூலம் வந்தது. அருமையானே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கால சக்கரத்தை போன்றது. ஒரு சக்கரத்தை போல சுழன்று கொண்டு வரும். எல்லா நாட்களுமே ஒரே போல இருப்பது இல்லை. மேன்மையான நாட்கள் வருகிறது, அது சுற்றப்படும் போது தாழ்மையின் நாட்களும் வருகிறது. சந்தோஷமுள்ள நாட்களும் உண்டு, துக்கப்படுகிற நாட்களும் உண்டு. பலவிதமான சூழ்நிலைகள் தான் மனுஷிய வாழ்க்கையை வட்டமடித்து கொண்டே இருக்கிறது. இந்த காலை வழியிலே நான் ஒன்று சொல்வேன் என்று சொன்னால், முதலாவது யோபின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், 14-15 வசனங்களிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் எருதுகள் கழுதுகள் எல்லாம் சபையர் என்ன செய்தார்கள்? ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். இரண்டாவது காரியம் 16 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய மூத்த குமாரர் வீட்டிலே எல்லாரும் புசித்துக் கொண்டிருக்கிற வேளையில வசனம் சொல்கிறது, தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி ஆடுகள் எல்லாம் என்ன செய்தது? வேலைக்காடுகளையும் சுட்டெரித்து போட்டது. 17 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே மற்றொரு காரியம் சொல்லப்படுகிறது, அங்கே ஒட்டகமும் வேலையாட்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? அங்கே அழிக்கப்பட்டார்கள் பட்டய கருக்கினால் என்று வாசிக்கிறது. மூன்று விதமாய் அவனுக்கு தீமைகள் கடந்து வருகிறது. எருதுகளும் கழுதைகளும் ஒருவர் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆடுகளையும் வேலையாட்களையும் கொண்டு போட்டது. அடுத்தது வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே மனுஷ கல்தேயர் பவுஞ்சு பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்களையும் வேலையாட்களையும் என்ன செய்தார்கள்? அவர்கள் சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள்.
இப்படி முதலாவது யோபுக்கு தனக்குண்டாயிருந்த சொத்து சுகங்கள் எல்லாம் என்ன செய்தது? இல்லாமற் போய்விட்டது. அடுத்த வசனத்தில் வாசிப்போமானால் 18-19 வசனங்களில மூத்த குமாரனுடைய வீட்டில் அவர்கள் எல்லாரும் விருந்துங்கிற போது அங்கே ஒரு பெரிய காற்று வீசி அவள் இருந்த வீடு முழுவதும் விழுந்து போய் எல்லாரும் என்ன செய்தார்கள்? மறிந்து போனார்கள். Job was lost all his wealth என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் முதலாவது இழந்து போனார். ஆனாலும் அவன் தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்று கொண்டிருந்தான். முதலாவது யார் கடைசி வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் இருங்க, இவை எல்லாவற்றிலும் எவை எல்லாவற்றிலும் தன்னுடைய எருதுகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் தன் பிள்ளைகள் எல்லாரும் இல்லாமற் போன போதும் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் நாவினால் என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவும் இல்லை. தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியானால் அவன் தன் தேவனை குறித்து அறிந்திருந்த அறிவு எப்படிப்பட்டது என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இது எல்லாவற்றுக்கும் காரணமாயிருந்த சாத்தான் மறுபடியும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், என் தாசராய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் சொல்லுகிறான், மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை வேண்டுமானாலும் கொடுப்பான், ஆனால் இப்பொழுதோ அவன் சரீரத்தை தொட்டு பாரும், அவன் உமது முகத்துக்கு எதிரே என்ன செய்வானோ தூஷிக்கானோ இல்லையோ என்று என்ன செய்யும் பாரும். பிசாசுக்கு என்ன காரியம்? எப்படியாயிலும் கர்த்தரை தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தூஷிக்க வேண்டும். உலகத்தாரிடத்தில் அவனுக்கு வேலை இல்லை, ரட்சிக்கப்படாத இடத்துல அவனுக்கு வேலையே கிடையாது, துன்மார்க்கிற இடத்துல அவனுக்கு வேலை கிடையாது. யாரிடத்துலதான் அவனுடைய வேலையெல்லாம் தந்திரத்தையெல்லாம் காட்ட வேண்டும்? விசுவாசிகளிடத்துல, தேவ ஜனங்களிடத்துல, கத்தரை பற்றி கொண்டிருக்க உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மக்களிடத்திலே தான் அவனுடைய வேலையே காணப்படுகிறது. ஏன்? எப்படியாகிலும் கத்தர் நல்லவர் என்று சொன்ன வாயிலே என்னவென்று சொல்ல வேண்டும்? ஆண்டவர் மோசமானவர், ஆண்டவர் கெட்டவர், ஆண்டவர் எனக்கு நன்மையை கொடுத்து பறித்து கொண்டவர். எப்படியாகிலும் வாயினாலே என்ன செய்யப்பட வேண்டும்? தூஷிக்கப்பட வேண்டும் என்றுதான் விசாசு விரும்புகிறவனாய் காணப்படுகிறான். அருமையான தேவஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது, நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே, எதிர்த்து நில்லுங்கள். அவனுடைய தந்திரங்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும். அவன் ஏவாளை தனது தந்திரத்தினாலே என்ன செய்தான்? வஞ்சித்து போட்டான் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டு அருமையான ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய மகிமையை தரித்தவளாய் காணப்பட்டவருடைய வாழ்க்கையிலேயே தோட்டத்திற்குள் பாம்பாய் புகுந்து தனது தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செய்து விட்டான்? வஞ்சித்து விட்டான். அருமையானவர்களே, வஞ்சிக்கப்பட்ட ஸ்திரீயானவள் முதலாவது கத்தர் வந்தபோது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீர் உண்டாக்கின சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. குற்றம் சாட்டுவது யாரிடத்துல? தேவனையே குற்றம் சாட்டுகிறார். இந்த வசனத்தை நாம் பார்ப்போமா?
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 வாசிப்போமா? 13 அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். எது வஞ்சித்தது? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீர் உண்டாக்கிற சர்ப்பம் தான் என்னை என்ன செய்தது? வஞ்சித்தது. நானா இதை செய்யலையா? ஆதாம் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். மேல் வசனம் 12 வசனம், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் எனக்கு தந்த ஸ்திரீயானவள். ஐயா, என்னோடு இருக்கும்படிக்கு தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் தான் என்ன செய்தால்? இதை கொடுத்தால் நான் புசித்தேன். ரெண்டு பேரும் குற்றத்தை யார் மேல சாட்டுகிறாங்க? தேவன் மேல வைக்கிறாங்க. நீர் தான், நாங்க ஒண்ணு இல்லையா? யோபு அப்படி செய்யவே இல்லை. பிசாசுடைய தந்திரம் எல்லாம் தேவனை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதுதான் அவனுடைய வேலை. ஆனால் அருமையான யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி அவன் என்ன செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த காலை வழியிலே என்னை கேட்கிற தேவ ஜனமே, நம்முடைய ஜீவிதத்தில் இழப்புகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் வரும்போதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எல்லாம் வரும், எல்லாம் நம்முடைய ஜீவிதத்தில் வந்து மோதி அடிக்கும். ஆனால் நாம் கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாய் வைத்திருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, யோபு எல்லாவற்றையும் இழந்து போன போதிலும் கூட அவன் கர்த்தரை குறை சொல்லலை. ரெண்டாவது காரியம், பிசாசு தேவனிடத்தில் போய் நின்றான், சம்பாஷணை நடந்தது. அவன் ஜீவனை மாத்திர தப்ப விடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்பினார். யோபின் உச்சந்தலை மேற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள் என்ன செய்தது? வந்தது. அவன் சாம்பலிலே உட்கார்ந்து ஓட்டை எடுத்து என்ன செய்கிறான்? சுரண்டி கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்கள், 9 வசனம், 2 அதிகாரம் 9 வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை என்ன செய்யும்? விடும் என்றால். எவ்வளவு அருமையான மனைவி! நல்லா இருக்கும் போது ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நன்மை செய்கிறவர் என்றெல்லாம் புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த ஸ்திரீயானவள் இப்பொழுது தீமை வந்தபோது சொல்கிறாள், நீ தேவனை தூஷித்து உம்முடைய ஜீவனை என்ன செய்யும்? விட்டுவிடும். அவள் கேட்கிற ஒரு கேள்வி பாருங்கள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே நிற்கிறீரோ, உறுதியாய் நிற்கிறீரோ? யோபுடைய பதில் என்ன? 10 வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நான் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் செய்யவில்லை. விசுவாசம் எவ்வளவு உறுதியுள்ளதாயிருந்தது! சரீரத்திலே புழுக்கள் வந்து விட்டது, ஆனால் யோபுடைய விசுவாசத்திலே புழுக்கள் ஏறவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே,
அவனு விஸ்வாசத்திலே புழு வராதபடிக்கு அவன் என்ன செய்தான்? காத்துக்கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். என் சரீரம் அழிந்து போனாலும் பரவாயில்லை, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் பரவாயில்லை, நான் என் விசுவாசத்தை கர்த்தர் மேல மாத்திர நான் வைத்திருப்பேன். அவர்தான் மீட்பர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர், இந்த சம்பத்தை கொடுத்தவர், இந்த அழகை கொடுத்தவர், எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவர் அல்லவா? விசுவாசம் கெட்டு போகவில்லையா? பக்தனாகிய பவுலடியார் சொல்லும் போது இவ்விதமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர்களுக்கு 38-39 வசனங்களை வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல் ஆத்துமா எப்படி இராது, பிரியமாயிராது? யோபு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் தேவனுக்கு பிரியமற்றவனாய் ஜீவிக்க என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது விதமாய் நாமோ கெட்டு போகிறதற்கு பின்வாங்குகிறவர்களாயிருக்கிறோமே. நாம் எதற்கு விசுவாசத்தில் காணப்படுகிறோம்? கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி நாமோ கெட்டு போகிறதற்கு பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேறுவதற்கு. ஐயா, உன்னுடைய ஆத்துமா வெளியேறப்பட்டது, நீ மறுதளிப்பாயானால் கர்த்தரே நீ கெட்டு போவாய். ஆனால் உன்னுடைய ஆத்துமா ஈடேறுவதற்கு நீ எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நாமோ கெட்டு போவதற்கு பின்வாங்குகிறவர்களாயிராமல் நம்முடைய ஆத்துமா ஈடேறுவதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஈடேறுவதற்கு ஏற்ற விசுவாசத்தின் தன்மை நம்மிடத்தில் காணப்படுதா? தேவன் அணிய அறியாதபடிக்கு வாழ்க்கையில யாரொன்றும் எனக்கு சம்பவியாது, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர், அவர் அறிந்துதான் என் வாழ்க்கையில இவர்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இவர்கள் வருகிறது, என் வாழ்க்கையில வருகிற நன்மைகள், என் வாழ்க்கையில வருகிற பிரதிகூலங்கள், என் வாழ்க்கையில வருகிற நஷ்டங்கள், என் வாழ்க்கையில வருகிற தோல்விகள் எல்லாம் கர்த்தர் அறிந்தது. ஆகையால் நான் என் விசுவாசத்தை விட்டு நான் என்ன செய்ய விலகேன். இந்த யோபுதான் சொல்லுகிறான், நான் என் உத்தமத்தை கெட்டியா என்ன செய்திருக்கிறேன், பிடித்திருக்கிறேன், என் கர்த்தரோடு இருக்கிற உத்தமத்தை நான் விட்டுவிட மாட்டேன். இந்த காலை வழியில் அருகமையான கர்த்தருடைய ஜனமே, யோபு சோதிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த சோதனை குறித்து தான் இந்த காலைவெளியில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 23:10 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் எப்படி விளங்குவேன், அவர் என்னை சோதித்த பின்பு நான் விளங்க போவது எப்படி தெரியுமா, பொன்னாய் விளங்குவேன். சோதனை எனக்கு நல்லது, என் விசுவாசத்தின் உறுதி தன்மையை அறிவதற்கு அது நல்லது. கடந்த வாரத்தில் ராமேஸ்வரத்தில் காணப்படுகிற கடல் மேல் கட்டப்பட்ட பாலத்தை துளை போட்டு பரிசோதித்தார்களா? அதே போல குமிழியிலே காணப்படுகிற பெரியார் தேக்கடி டேம் துளை போட்டு பரிசோதித்திருக்கிறார்கள். காரணம் எதற்கு என்றால், அதனுடைய ஸ்திரத்தன்மையை அறிவதற்கு. ஐயா, நல்லா கட்டினையே,
இப்பயே அதுல ஓட்டைய போடுற. அப்பதான் தெரியும் அவருடைய ஸ்திரத்தன்மை எவ்விதமா இருக்கிறது என்று சொல்லி. இந்த நாட்களில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு வருகிற சோதனைகள் தான் நாம் கிறிஸ்துவுக்குள் எவ்விதமாய் நிலைத்து நிற்கிறோம் என்பதை என்ன செய்கிறது, உறுதிப்படுத்துகிறது. இது தாங்கும் எந்த காற்றுக்கும் எந்த பிரதிகூலத்திற்கும் எந்த எதிர் வல்லமைகளுக்கும் இது என்ன செய்யும், அசையாது. அருமையானுள்ளே பக்தனாகிய தாவீது சொல்லும் போது கர்த்தர் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல என்ன செய்வான், இருப்பான். யார்? கர்த்தரை நம்புகிற மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ நாம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, செழிப்பார் என்று சொல்லி விடுவோம் எளிதாய். கர்த்தரை நம்புகிறவனோ அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல காணப்படுவார். பர்வதம் போல உறுதியாயிடம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலையில அந்த சோதனை குறித்து தான் ஒரு சில காரியங்கள் உங்களோடு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் வசனத்தை கவனிப்போ. ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அக்கினி போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்கிறது. சோதனை எதன் மூலமாய் வருகிறது, அக்கினியின் மூலமாய் வருகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். டெஸ்டிங் ஃபயர். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுதான். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்படுகிற விசுவாசம் என்பதை மறந்து போக வேண்டாம். அணிந்திருக்கிற ஆபரணமாகிய பொன்னை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறது அதுதான் எப்படிப்பட்டது, விலையேற பெற்றது. ஐயா, நம்முடைய விசுவாசம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது சோதிக்கப்படும் போது, அது சோதி நின்ற பிறகு கிறிஸ்துவின் நாளிலே அதற்கு என்ன உண்டு, அதிக புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு வருகிற மூன்று காரியங்கள், கனம், புகழ்ச்சி, அடுத்தது மகிமை. ஐயா, பரிசோதிக்கப்பட்ட பிறகுதான் பொண்ணுக்கு எல்லாம் வருகிறது. அதுக்கு ஒரு கணம் வருகிறது, சுத்த பொன் என்று சொல்லி. காரணம், மண்ணிலே இருந்தது எடுக்கப்பட்டது, அது சுத்திகரிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது அது சுத்த பொண்ணாய் என்ன செய்கிறது, விளங்குகிறது. ஆகையால் அதற்கு என்ன வருகிறது, கணம் வருகிறது, ஒரு மதிப்பு கூடுகிறது. இரண்டாவது, அதற்கு புகழ்ச்சி வருகிறது, சுத்த பொன் என்கிற புகழ்ச்சி. அதற்கு மகிமை வருகிறது, அதை யாரும் எங்கேயும் எரிந்து விட மாட்டார்கள், பத்திரமாய் கொண்டு வந்து வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மாற்றம் அதற்கு வருகிறது. இந்த காலவெளியிலே உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு கிடைக்கிற காரியம் என்ன தெரியுமா, புகழ்ச்சி. நீங்கள் புகழப்படுவீர்கள். நல்லது உண்மை உத்தம் உள்ள ஊழிய காரணே உடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய்ய பிரவேசிந்து அவர் கனப்படுத்தி புகழ்ந்து பேச. கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்களோ கர்த்தருடைய ராஜ்யத்தில் சூரியனை போல என்ன செய்வார்கள், பிரகாசிப்பார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது.
கர்த்தர் மகிமை நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையில இந்த அக்கினி இவைகளை பரிசோதித்து செய்கிற காரியம் என்ன? முதலாவது காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:4 வாசிப்போ. 25:4 வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பிறக்கும். அப்ப வெள்ளியிலே என்ன இருக்கிறது? பொன்னிலும் வெள்ளியிலும் காணப்படுகிறது களிம்பு. அந்த களிம்பு இருக்கும் போது அந்த பொன்னோ வெள்ளியோ பிரகாசமாயிருக்காது, அதற்கு விலையும் குறைந்து போகும். ஆனால் அது சுத்திகரிக்கப்படுமே ஆகில் அதற்கு என்ன உண்டாம்? நல்ல விலை கிடைக்கும். உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டாயா? உங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும், மதிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். இரண்டாவது காரியம், அடுத்த காரியம் அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:3 பார்ப்போம். வெள்ளிக்கு குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். பொன்னை புடம் போடுவார்கள், புடம் போட்டு என்ன செய்கிறார்கள்? சோதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஐயா, நமக்கு முன்னோடினவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டவராய் காணப்பட்டவர். வாசிப்போமா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:1 வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு என்ன செய்யப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார். ஐயா, வனாந்திரம் எதற்கு? சோதிக்கப்படுகிற இடமாய் அது காணப்படுகிறது. வனாந்திரத்திற்கு போனால்தான் நமக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் என்னென்னலாம் இருக்கு என்பது. வெளியரங்கமாகிற ஒரு இடம்தான் வனாந்திரம். நான் அதை குறித்து விஸ்தாரமா இந்த நாளில் பேச விரும்பவில்லை. இயேசு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறதற்கல்ல, வனாந்திரத்தில் சோதிக்கப்படுகிறதற்காக கொண்டு போகப்பட்டார். ஆள் அரவமற்ற இடம், சூழ்நிலைகள் வித்தியாசமாய் காணப்படும், மனுஷ சஞ்சாரமற்ற காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கிற இடம்தான் வனாந்திரம். அப்படிப்பட்ட இடத்திலே அவர் சாவியானவராலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார். சாத்தான் உடனே வந்து விட்டான் பக்கத்தில். முதலாவது அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாசத்தை முடித்த நாட்கள் அவைகள் உடனே பிசாசு அவரிடத்துல வந்து அவரை பார்த்து கேட்கிறார். நன்றாய் கவனியுங்கள், அவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது அங்கே, சோதனைக்காரன் என்று சொன்ன. யார் சோதனைக்காரன்? பிசாசு தந்திரம் உள்ளவன், பிசாசு பொய் பேசுகிறவன். பொய், இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்? சோதனை செய்கிறவன், சோதிக்கிறான். முதல் சோதனை என்ன தெரியுமா? இவர் பசியாயிருப்பதை கண்டு அவன் சொல்லுகிறான், ஐயா, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகும்படிக்கு சொல்லும், நீர் எடுத்து என்ன செய்யலாமே? இப்ப பசியா இருக்கு, ரொம்ப பசி, 40 நாள் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, நீ சொன்னீர்னால் போதும், இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் என்ன ஆயிரும்? அப்பம் ஆயிரும், சாப்பிடலாமே. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதி இருக்கிறதே. வசனத்தை பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, போதுமா. அடுத்தது அவரை பரிசுத்த நகரத்தினுடைய தேவாலயத்திலே கொண்டு போய்
நிறுத்திவிட்டான். இப்ப சொல்லுகிறான், ஐயா இங்கே இருந்து தாழ குதியும். அப்பொழுது தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று என்ன செய்திருக்கிறது, எழுதி இருக்கிறது. இப்ப பிசாசு ஆண்டவருடைய வழிக்கு வந்துட்டான். எழுதி இருக்கிற வசனத்தை அவன் என்ன செய்தான், நல்ல கவனிங்க, பிசாசுக்கும் வசனம் தெரியும். பிசாசு வசனத்தை கொண்டுதான் இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் சொல்லுகிறார், இப்படி எழுதி இருக்கிறதே. இயேசு என்ன சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அங்க நல்லா கவனிக்கணும், அந்த வசனத்தை பாருங்க, ஏழாவது வசனம், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும். அந்த ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது, என்றும் என்ன செய்திருக்கிறது. அடுத்த நேர உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் இயேசுவை நிறுத்திவிட்டு சொல்கிறார், இவைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை தாழ விழுந்து பணிவீரானால் இவள் எல்லாவற்றையும் எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் என்ன செய்வேன், தருவேன். சாத்தானுக்கு ஆதாம் எல்லாவற்றையும் என்ன செய்தான், விற்று போட்டான். ஆகினால் இப்பொழுது பிசாசு சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை விழுந்து தாழ பணியும் அப்பொழுது கொடுப்பேன்னு சொல்கிறான். இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உன் தேவனாய் கர்த்தரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக, ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்ன உடனே பிசாசு அவரை விட்டு என்ன செய்தான், ஓடி போய்விட்டான். இந்த காலவெளியிலே நன்றாய் கவனியுங்கள், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஐயா உங்களை சோதனை காலத்தில் தனியாய் விட்டு விடுகிறவர் அல்ல. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கையும் உங்களுக்கு என்ன செய்கிறவர், உண்டாக்குறவராய் காணப்படுகிறவர். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு நாலு விதமாய் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 14 அந்த சம்பவம் காணப்படுகிறது. வசனத்தில் நாம் பார்ப்போமானால் இப்படி பார்க்கலாம், வாசிப்ப 22 வசனம், இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்கள் என்ன செய்தார், துரிதப்படுத்த. நீங்க போங்கப்பா, அண்ணனே நீங்க வரலையா, எனக்கு வேலை இருக்கு, இங்க என்னையா வேலை, எல்லாம் தான் முடிஞ்சிருச்சே, கன்வென்ஷனும் முடிஞ்சிருச்சு, சாப்பாடு என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, கன்வென்ஷனுக்கு போட்ட சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. 5 2 மீனை கொண்டு வந்திருந்த எல்லா புருஷரும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் என்ன செய்தார்கள், திருப்தியாய் சாப்பிட்டு விட்டார்கள். இப்ப அம்மா இங்க என்ன வேலை, ஜனங்க தான் சாப்பிட்டுட்டு அவன் தன் வீட்டுக்கு போய் விட்டானே, இப்ப எங்களை வேற என்ன செய்யறீரு, முன்னாடி துரத்தி விடுறீர், ஐயா எங்களோடு வாரும், இல்லப்பா நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இவர்களை துரிதப்படுத்தி அனுப்பிவிட்டார். இயேசு தனித்து செய்த காரியம் அடுத்த வசனம், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது பாத்தீங்களா, அவர் என்ன எப்படி இருந்தார், தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தன் பிதாவோடு கூட சம்பாஷணை செய்கிறவராய் காணப்படுகிறார். இப்பொழுது அவர் படகு ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள், படகு நடுக்கடலிலே என்ன செய்தது, வந்து விட்டது. நடுக்கடலிலே சேர்ந்த போது எதிர்காற்று எப்படி இருந்ததாம், பலமாய் அடிபட்டது. வசனத்தில் வாசிக்கிற 24 வசனம், எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. அதற்கு பிறகு இயேசு 4 ஜாமத்தில் கடலின் மேல் என்ன செய்தார்,
நடந்து அவர்களிடத்திற்கு அவர் வந்தார். அவர் நடந்து வருகிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் என்ன செய்தார்கள்? அவர் இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுதான் இவர்கள் எப்படியாயிலும் விடுவிக்க வேண்டும் என்று விரும்பி அவர் வருகிறார். முதலாவது வார்த்தை இவரை பார்த்த உடனே என்ன சொல்றாங்க? ஐயோ பூதம் வருகிறது ஐயா, ஆவேசம். நல்லவேளை அதோடு நிறுத்திட்டாங்க, வேற ஒன்றும் பேசல. இயேசு அதை பெரிதாக நினைக்கல, அவங்க பயந்து போனாங்க என்று நினைத்து அதனால் தான் இது சொன்னாங்கன்னு அவருக்கு தெரிந்து பேசாமல் இருந்து விட்டார். அடுத்த ஒரு கேள்வி வருகிறது. இயேசு சொல்கிறார், அங்கே இருந்து நடந்து வருகிறவர், நான் தான், என்ன செய்யாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உடனே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு என்ன செய்யும்? கட்டளையிடும். வா என்றார். அவன் படவை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் இயேசு இடத்திற்கு என்ன செய்தான்? நடந்து போனான். திடீரென்று அவன் சூழ்நிலையை பார்த்தான், அமிழத் தொடங்கினான். ஐயரே ரட்சியும் என்று சொன்னான். இயேசு அவன் கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்தி மறுபடியும் படவிற்கு என்ன செய்தார்? அதே ஜலத்தின் மேல் நடந்து வரும்படிக்கு கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். நன்றாய் கவனியுங்கள். படவில கொண்டு வந்து விட்ட பிறகுதான் இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், கையை நீட்டி பிடித்த அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். படவிலை ஏறின உடனே காற்று நசிதது, அமர்ந்தது. அவருக்கு தெரியும் சோதனை வரப்போகிறது. இந்த சோதனை வேளையிலே தம்முடைய சீஷர்கள் எப்படி இருப்பாள் என்று தெரியும். அதை அறிந்துதான் அவருக்கு உட்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒன்று உங்களுக்கு இந்த காலை வழியில சொல்லுகிறேன், உங்க விசுவாசத்தை தூண்டும்படிக்கு நமக்கு வருகிற சோதனை நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை ஊன்ற கட்டுவதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை நிர்மூலம் பண்ணுவதற்கு அல்ல, உங்களை ஒன்றுமில்லாமல் போக செய்வதற்கு அல்ல, உங்களை என்ன செய்வதற்கு? ஊன்ற கட்டுவதற்கே என்று நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உறுதிப்படுவீர்கள். மரத்தின் மேல் காற்று வீசும் போதெல்லாம் அது அசைந்து ஆடுகிறது. நாம் நினைக்கிறோம் விழுந்து விடுவோம் என்று சொல்லி, ஆனால் அது ஆணி வேர் ஆழமாய் போய் அது என்ன செய்கிறது? காற்று நின்ற பிறகு உறுதியாய் மறுபடியும் நிற்கிறது. நான் ஊன்றி வைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ ஒரு கம்பத்தை ஊன்றி வைக்கிறார்களே பந்தல் போடுவதற்கு, அதை போல அல்ல. நாம் கர்த்தரால் நடப்பட்டவர்கள். கர்த்தருடைய வேதத்தில் நன்றாய் கவனிப்போம், எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் நடப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களா? செழித்திருப்பால் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட 52 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையாரே ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். 92 சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை நிறைவேற்றுவார்கள், செழித்திருப்பார்கள். ஐயா, பிரதிகூலங்கள் வரும், ஆனால் அவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். நமக்கு வருகிற பிரதிகூலங்கள் எல்லாம் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை ஊன்ற கட்டுவதற்கே என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டியது அவசியம். இயேசு ஏன் இவர்களை துரிதப்படுத்தினார் என்றால், சோதனையில அவர்கள் எவ்விதமாய் நிற்க வேண்டும் என்று பாடம் படிப்பதற்காக கர்த்தர் அவளை அனுமதித்தார். இரண்டாவது காரியம் நல்ல கவனிங்க, ஆபிரகாமை சோதிக்கும்படிக்கு தேவன் நியமித்து வைத்த ஸ்தலம் மோரியா மலை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் குமாரனை அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் பேரிலே
அவன் என்ன செய்? தகன பலி செலுத்து. அருமையானவர்களே, கொடுத்ததை பறிப்பதற்கல்ல நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிறவர் இந்த சோதனையை அனுப்புகிறது. நன்றாய் கவனியுங்க, நம்முடைய கீழ்ப்படிதலை அவர் அறிந்து கொள்ளவே நம்மை சோதனையின் வழியாய் நடத்துகிறார். பக்தனாகிய ஆபிரகாம் தன் முதிர் வயதிலே பிறந்து ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் கர்த்தர் குறித்த அந்த மலையை கண்டுபிடித்தான், பலிபீடத்தை கட்டினான், விறகுகளை அடுக்கினான், ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்துகிறவனாய் காணப்பட்டான். அவன் பட்டயத்தை எடுத்து ஓங்கு வரைக்கும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. பட்டயத்தை எடுத்து ஓங்கின போது சத்தம் உண்டாயிற்று. ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையால் நான் மேல் உன் கையை என்ன செய்யாதே, ஓடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. ஆபிரகாம் அந்த சத்தத்தை கேட்டவுடனேயே திடுக்கிட்டு விட்டான். கடந்த 2-3 தினத்திற்கு முன்பு நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஜெப முடிக்கும் வேலை திடீரென்று சத்தம் வந்தது. நானே திடுக்கிட்டு போனேன், என்ன சம்பவித்ததோ என்று சொல்லி. கடைசியில் எங்கள் வீட்டுக்கு வந்த 2 பிள்ளைய பண்ண வேலை அப்படி, அவ்வளோ பயங்கரமான சத்தம். இத்திரூண்டு இத்திரூண்டு திருண்டு தான் இருக்குது. அது போட்ட சத்தம் இங்கே இருந்த அத்தனை பேரையும் என்ன செஞ்சிருச்சு, அலற வச்சிருச்சு. எல்லாம் ஓடிட்டாங்க. நான் ஜெபம் முடிக்கல, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். யோசித்து பாருங்க, அப்ப கர்த்தருடைய சத்தம் வானத்திலிருந்து எவ்வளவு பயங்கரமாய் முழங்கி இருக்கும். ஒரு எக்கால சத்தத்தை போல சத்தம் சடுதியாய் வந்தபடியால் தான் ஆபிரகாம் தன் கைகளை என்ன செய்தான், அவன் மேல் போடாதபடிக்கு எடுத்துக் கொள்கிறவனாய் காணப்பட்டான். அந்த நேரத்தில் கர்த்தர் மெல்லிய சத்தத்தில், ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலும் கையை என்ன செய்யாதே அப்படியெல்லாம் சொல்றேன். வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம் இவ்விதமாய் பார்க்கிறோம். வாசிப்போம் 22:11 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பாருங்க, ஒரு சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்தது. இந்த காலை வழியில தேவன் நம்மை கொடுத்ததை பறிப்பதற்கல்ல, நம்முடைய கீழ்ப்படுதலை சோதிக்கவே சோதனைகள் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறது. கத்தரங்க சொல்லும் போது சொல்கிறத பாருங்க, 12 வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஐயா, தேவனுக்கு நாம் பயப்படுகிறோமா இல்லையா என்பதை அறியும்படிக்குத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், இவ்விதமாய் நம்முடைய ஜீவிதத்தில் அறிய சோதனை வழியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு கொடுத்ததை பறிப்பதற்கல்ல, உங்களுடைய கீழ்ப்படிதலை கவனிப்பதற்கு, நீங்கள் கர்த்தருக்கு எவ்விதமாய் பயப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்குத்தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். 3 காரியம், கர்த்தர் சோதிக்கும் போது அவர் அவசரத்தில் சோதிக்கிறவர் அல்ல. வாசிப்போம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:3 வசனத்தை வாசியுங்கள். வெள்ளியை புடமிட்டு அவர் உட்கார்ந்து போதும், ஒரே ஒரு வார்த்தை இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரிப்பார். நீங்க தட்டானை போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னார் பொற்கொள்ளர்.
வேலை செய்கிறாங்க. இந்த சுந்தராபத்தில் கூட இருக்காங்க ஒருத்தர். அவர் என்ன செய்வார், உட்கார்ந்து நல்ல சப்பளங்கால் போட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி உட்கார்ந்துக்குவார். உட்கார்ந்துட்டு அந்த சட்டியில் போடப்பட்டிருக்கிற உமியில் ரெண்டு கரியை வைத்து கொண்டு அந்த தங்க நகை அதற்குள்ளே வைத்து ஒரு குழல் வைத்து என்ன செய்வார், ஊதுவார், சூடாக்கப்படும். நல்ல கவனிங்க, உட்கார்ந்து பரீட்சை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவசரத்தில் அல்ல. சில சமயங்களில் வீடுகளில் சொல்லுவாங்க, நேராயிருச்சு, ஏ அப்படியே நிற்கிற மாதிரியே சாப்பிட்டு போயிருப்பா, உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, அப்படியே நின்றுட்டு ரெண்டு வாயை அள்ளி போட்டு போ. அப்படி அல்ல நம்முடைய ஆண்டவர். அவசரப்பட்டு எதையும் அவர் கிரியை செய்கிறவர் அல்ல, உட்கார்ந்து கிரியை செய்கிறார். நிதானமாய் நம்முடைய ஜீவத்தில் அவர் கிரியை செய்கிறவர். அப்படின்னா அவருடைய காரியம் என்ன, அவர் சோதிக்கும் போது அவருடைய பார்வை முழுவதும் எங்கே தான் இருக்கு, அந்த பொருளின் மேல் தான் காணப்படுகிறது. சோதிக்கப்படுகிற பொருள் எதுவோ அதன் மேலேயே தன் கண்களை என்ன செய்யாமல் வைத்திருக்கிறார், அசையாமல் அப்படியே வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா, ஏங்க அந்த நேரத்தில் ஒரு டீ குடிக்க எந்திரிச்சு கடைக்கு அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது சூடாகட்டும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுவோம். இது இரும்பு இல்லையா, அப்படி வச்சுட்டு போகிறதுக்கு இரும்பை எத்தனை நேரம் காய்ச்சினாலும் என்ன செய்யாது, அது ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் பொண்ணை வைத்து விட்டால் அது என்ன ஆகும் சொல்லுங்க, ஒரு நாள் மட்டுமா, அப்புறம் படாத பாடுபடணும் அது சுத்தம் பண்றது. என்ன செய்யும், அது அப்படியே கருகருன்னு ஆயிரும், அப்புறம் மறுபடியும் சுத்தம் பண்ணணும். நல்ல கவனிங்க, தேவன் அனுமதிக்கிற காரியம் கெட்டு போக விரும்பவில்லை. நல்ல கவனிங்க, உங்களை கெட்டு போகிறதற்காய் சோதனையில கர்த்தர் விடுகிறவர் அல்லவே அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், கர்த்தர் என்னை சோதிக்கும் போது என்னை கெட்டு போக விடவே மாட்டார், நன்மைக்காகத்தான் சோதனை எனக்கு வருகிறது, என் ஜீவிதத்தில் வருகிற சோதனை நன்மைக்காகத்தான். ஏன்னா அவர் சோதிக்கும் போது பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருடைய பார்வை அதை விட்டு என்ன செய்கிறது இல்லை, விலகி போகிறது இல்லை. அவங்க வீட்டம்மா கொண்டு வந்து, ஐயா டீ குடிங்க, கொண்டு போ கொண்டு போ, வேண்டாம் வேண்டாம், அந்த பொற்கொள்ளன் சொல்வார். கத்தரும் அப்படியே தான் தன்னுடைய பார்வையை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பக்குவம் வரும்போது அவர் அதை என்ன செய்கிறார், எடுக்கிறார், அதை சுத்தம் செய்கிறார், மறுபடியும் வைக்கிறார். எதற்கு, அதில் இருக்கிற அழுக்கு நீங்கு வரைக்கும் அது சோதிக்கப்படுகிறது. தன்னுடைய சாயல் அந்த பொண்ணிலே தெரிய வரைக்கும் அவர் என்ன செய்கிறார், சோதித்து கொண்டே இருக்கிறார். இந்த காலை வழியிலே ஒன்று உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை சோதிக்கும் போது அவர் உங்களை விட்டு விலகி போனார் என்று நினைக்க வேண்டாம். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற கர்த்தர். ஆபிரகாம் ஆகாரை தன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான், ஒரு துருத்தி தண்ணீரோடு கூட கடந்து போனால், தண்ணீர் இல்லாதவளாய் ஜீவித்தால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களை திறந்தான், ஒரு தண்ணீர் நீரூற்றை அவள் என்ன செய்தால் கண்டாள். மனாந்திரம் இதுவரைக்கும் அங்கே இல்லை, ஆனால் இப்பொழுதுதான் புதிதாய் காணப்படுகிறது. அவருடைய கண்களை திறந்த போது கண்களுக்கு மறைவாயிருந்தது, இப்பொழுது திறந்த போதோ நீரூற்றை கண்டு அவள் தண்ணீரை எடுத்துக்கொள்கிறவளாய் காணப்பட்டாள். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வனாந்திரத்தில் போய்கொண்டிருந்த அவள் கர்த்தரவளோடு பேசின போது அவள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, நீர் என்னை காண்கிற தேவன். ஐயா, சோதிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய பார்வை உங்களை விட்டு அகலுகிறது இல்லை, உங்களுடைய பிரதிகூலங்களிலே உங்களை விட்டு ஓடி போகிறவர் இல்லை,
தாவீதாயினால் தான் சரியாய் அறிந்து கொண்டு சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா. அவர் கூடவே இருக்கிற கர்த்தர் பிரதிகூல நேரங்களிலே, சோதிக்கப்படுகிற வேளைகளிலே, பரிசோதிக்கப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் கூடவே இருக்கிறார் ஐயா. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. நாம் எங்கே போனாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவருடைய பார்வையிலே நாம் காணப்படுகிறோம். இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனப்பத்தில் என்ன செய்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறவர், நீதிமார்கள் மேல் கர்த்தருடைய கண்ணு நோக்கமாக இருக்கிறது. உங்களை மறந்து விடுவாரா? சோதனை காலத்திலே உங்களுடைய டெஸ்டிங் பீரியட்ல அவருடைய கண்களுக்கு நீங்கள் மறைந்து போகவில்லையா? அவருடைய பார்வை உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஐயா, யாக்கோபு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார், தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு போகிறார். இரவு ஆயிற்று, சூரியன் அஸ்தமித்தது. ஒரு கல்லை எடுத்து ராத்திரி அவன் தலைக்கு வைத்துக் கொண்டு படுக்க ஆரம்பித்து விட்டான். ராக்காலத்தில் ஒரு இன்பமான ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு வாழ், ஒரு ஏணி வானத்துக்கு பூமிக்கு நடுவாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூர்களும் இறங்குறவர்களும் ஏறுதலுமான ஒரு காட்சியை கண்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதற்கு மேலாக நின்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ தனித்திருக்கிறாய் என்று உனக்கு அவருக்கு தெரியும். இதுவரைக்கும் வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வளர்ந்தவன், சீராட்டி பாராட்டி தன் தாயினாலே அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாய் காணப்பட்டவன், இன்னைக்கு தனித்தவனாய் ஏதோ ஒரு வனாந்திரத்திலே கல்லை தலைக்கு வைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறவனே, கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது, கண்டதையா. கர்த்தர் நின்று கொண்டு யாக்கோபை பார்த்து பேசுகிறார், யாக்கோபே, நீ படுத்திருக்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். நீ போகிற வழியில் எல்லாம் உன்னை நான் காப்பாற்றி உன்னை உன் திரும்ப தேசத்திற்கு என்ன செய்வேன், கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வழியில் ஒன்றை அறிந்து கொள், நீ தனித்திருக்கலாம், தனித்து விடப்பட்டிருக்கலாம், அது பயத்தினாலே ஓடி வந்திருக்கலாம், உன் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் காலப்படலாம், ஆனால் இன்றைக்கு உனக்காக காலத்தில் பேசுகிற ஒரு கர்த்தர் மேலே நின்று கொண்டு உன பார்வை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. உன்னோடு தான் பேசுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உனக்கு கைவிடவே மாட்டேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர், உனக்கு என்னத்தை சொன்னாரோ அதை சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உட்கார்ந்து உன்னை பரிசோதித்து பார்க்கிறாரே, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஏனென்றால் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்லவே, மனம் மாறுகிறவர் அல்லவே, செய்யக்கூடாமல் பலதற்றவர் அல்லவே. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கிறவர். உன்னை வாழ்க்கையில எதை செய்யவும் அவராலே முடியும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும். ரூத்தை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய மனை அவருடைய மாமியாகிய நகோமி விதமாய் சொன்னார், அருமையான நகோமி, ரூத்தே என் மகளே, சர்வ வல்லவருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, நிறைவான பலன் உங்களுக்கு உண்டு பிரியமானவர்களே. கொஞ்ச பலன் அல்ல, நிறைவாகிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறவர். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தர். ஹல்லேலூயா. ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனை கொண்டு
ஏறக்குறைய 30,000 பேரை போஷித்த கர்த்தர். நாற்பது ஆண்டு காலமாய் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களே பட்டினியாயிராமல் மன்னாவினாலே போஷித்த கர்த்தர், காடைகளை கொண்டு போஷித்த கர்த்தர், கண்மலையிலிருந்து தண்ணீரை பொற்பளபடி தாகம் தீர்த்த கர்த்தர், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவரை பார்த்து கேள், உன் கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கட்டும். அவர் உண்மையில் எப்படிப்பட்டவராயிருக்கிறார், நோக்கமாயிருக்கிறார். கடைசி காரியத்தை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். சங்கீத 94 வாசிப்போமா, 15வது வசனத்தை வாசிப்போம். சங்கீத 94:15. நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். 94 சங்கீதம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும். ஏமா இருங்க, நீங்க இங்க மன்னிக்கணும். 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே கிருபை என்னை என்ன செய்கிறது, தாங்குகிறது. நல்ல கவனிங்க, தட்டான் உட்கார்ந்து வேலை செய்கிறான், அவன் கையிலே இடது கையிலே ஊதுகுழல் இருக்கிறது, வலது கையிலே என்னத்தை வைத்திருக்கிறான் தெரியுமா, ஒரு இடுக்கியை வைத்திருக்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் என்ன செய்வான், ஊதிட்டே அந்த இடுக்கியில அந்த கரியை கொஞ்சம் அப்படி தள்ளி விடுவான், நெருப்பை தள்ளி விடுவான், அந்த கோல்டு பொருளை மேலே தூக்கி வைப்பான், அதை அடியில் வைப்பான். எப்போதும் அந்த இடுக்கி அதை என்ன செய்கிறது, பிடித்து கொண்டே இருக்கிறது. ஐயா இதை போலத்தான் உங்கள் சோதனையின் வழியாய் கர்த்தர் உங்களை நடத்தும் போதும் அவருடைய கிருபை உங்களை என்ன செய்கிறது, கிருபையாகிய இடுக்கியினாலே அவர் உங்களை தாங்கி பிடிக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அருமையானே, நான் சற்று நேரத்துக்கு முன்புதான் சொன்னேன், ஆழத்தில் அமிழ்ந்து போன பேதுருவை தன்னுடைய கரத்தை நீட்டி அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று என்ன செய்தார், தூக்கி விட்டார். கரம் தூக்கிற்று. அது நடந்தது எதினாலே, கிருபையினாலே. ஏ நீதானே என போதன் சொன்ன. நம்ம இருந்தா என்ன செய்வோம், நம்மளை யாராவது திட்டினா, என்னை திட்டிட்டு இல்லை, நீ கிட அங்கேயே, ஏதா அடிபட்டு இருப்பான் ரோட்ல, நம்ம பார்த்துட்டு ஆ பிரதர் நமக்கு தீங்கு செஞ்சான் பாருங்க, அவன் அடிபட்டன் கிடக்கிறான் பிரதர், ஏ பார்த்துட்டா போனேன். ஆமாம் கிடக்கட்டும், நமக்கு தீமை செஞ்சா இல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பேதுருவே நீ என்னை பார்த்து பூதன் சொன்ன, பேயின்னு சொன்ன, நீ எதனால சொன்ன எனக்கு தெரியும், ஆவேசத்தில் பயத்தினாலே நீ சொன்னாய், அதனால் நான் உனக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டேன் என்றுதான் அவர் என்ன செய்கிறவர், தூக்கிடுகிறார். ஒருவேளை நம்மிடத்தில் தவறு இருக்கலாம், தப்பிதங்கள் காணப்படலாம், ஆனால் அவர் உதவி செய்யாமல் இருக்கிறவர் அல்லையா, அதுதாங்க கிருபை. நம்ம எத்தனையோ தரம் தவறி விடுகிறோம். பக்தனாகிய பவுலடியார் தீமத்தேயுக்கு சொல்லும் போது சொல்கிறார், 2 நிருபத்தில் 2 அதிகாரத்தில், நான் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, கர்த்தர் ஒருபோதும் தம்மை என்ன செய்ய மாட்டார், மறுதளிக்க மாட்டார். நம்மிடத்துல உண்மை இல்லை, ஆனாலும் அதையெல்லாம் அவர் பார்க்கிறவர் இல்லையா, அவர் தம்முடைய உண்மையை பார்க்கிறவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நான் ஒரு காரியம் சொல்வேன், பேதுரு தவறி போயதை பேசினான், ஆண்டவர் அப்பவே என்ன செஞ்சிட்டாரு, மறந்து விட்டார். இனி அதை நினைவு கூறுகிறவர் சொல்லுங்க அல்லவே, நினைச்சிட்டே இருக்க மாட்டோம் நம்ம, அது சொல்லிட்டே இருப்போம், அது அப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், நீ இப்படி, நீ அப்படி.
எவ்வளவு தூரம் எத்தனை வருஷம் சாகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? குற்றம் சாட்டிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்மகிட்டையும் பிசாசுடைய சுபாவம் கொஞ்சம் என்ன செய்யுது சொல்லுங்க? நாங்களாம் ரொம்ப சுத்தவானுங்க, எங்கிட்ட அதெல்லாம் கிடையாது. எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் 10 வாசிங்கம்மா. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் என்ன வேலை சொல்லுங்க? அவன் எப்படிப்பட்டவன்? குற்றம் அப்படிதான் இருக்கு வேதம். இரவும் பகலும் தங்கள் நம்முடைய சகோதரர் மேல் என்ன செய்கிறவன்? குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். நல்ல கவனிங்க, அவன் பேர் என்ன பேரு? குற்றம் சாட்டுகிறவன் பேரு. அவன் கீழே விழுந்துட்டான். இப்ப அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருச்சு ஒட்டிச்சு என்ன செஞ்சிருக்கு? மணல் லாரி வந்துட்டு போயிட்டே இருக்குது. நீங்க பின்னாடி ஸ்கூட்டர்ல போறீங்க, அங்கிருந்து பறக்கிற மணல் என்ன செய்யும்? உங்க மேல வந்து விழும். நீங்க வீட்டில் வந்து சீப்படுத்து இப்படி சீவுங்க, என்ன விழுந்துச்சு? மணல் வருது. எப்படி வந்துச்சு? காற்றடிச்சது வந்துருச்சு. அதை போல பிசாசுடைய சுபாவம் எப்படி வந்திருக்கு? குற்றம் சாட்டுகிற வேலை அவன் தாழ தள்ளப்பட்ட போது அப்படியே பறந்து நம்ம மேலே வந்து ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறோம்? இது தப்பு, அது தப்பு, அது ரைட்டு, இது ரைட்டு, நான் செய்கிறதா ரைட்டு, அவங்க செய்கிறதா தப்பு, அவங்க செய்கிறதா ரைட்டு, நான் செய்கிறதா தப்பு. நல்ல கவனிங்க, நாம் யாரும் தேவனுக்கு முன்பதாய் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, பூரணர். என்னையும் சேர்த்தான் சொல்றேன், பிரசங்கம் பண்ணுகிறேன், நானும் பூரணன் அல்ல. ஏன்? எப்ப பூரணர் ஆவோ? கர்த்தருடைய வருகையின் நாள்ல தான். அதுவரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? பூரணர் ஆகும்படிக்கு கடந்து போகிறோம். இன்னைக்கு அநேகருக்கு நினைப்பு, நான் பரிசுத்தமா அப்படி சொல்றதே என்னது? மேட்டிமே பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு நாம் என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பு பரிசுத்தவான் ஆகும்படிக்கு. அது பூரணமாகிறது எப்பொழுதென்றால் கர்த்தருடைய வருகையிலே தான் பூரணமாகும். அதுவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் அடைந்து கொண்டேதான் இருக்கணும். அதனால் தான் எபிரேயர் 12 சொல்கிறார், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். தள்ள வேண்டியதெல்லாம் தள்ளிட்டு ஓடணும். ஐயா, இங்க வசனத்தில் சொல்கிறார், அவருடைய கிருபை என்ன செய்கிறது? தாங்குது. அந்த இடுக்கினாலே நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை அழிவு கூட மாட்டார். உன்னை தப்பு வைக்க அவர் உண்மையுள்ளவராக கருத்தாய் கவனித்து கொண்டிருக்கிறவர். கடைசி ஒன்றை சொல்கிறேன், சோதிக்கப்படுகிறதற்கு ஒரு நேரமும் உண்டு. வாசிப்போம், 1 Peter 6:6 வாசிப்போம். 1 Peter 1:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். மிகவும் சந்தோஷப்படுகிறவள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால், துக்கப்பட வேண்டியது அவசியமானதால், கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துக்கப்படுகிறீர்கள்.
வசனத்தில் வாசிக்கிறோம், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே. எத்தனை காலம்? எவ்வளவு நாள்? கொஞ்ச காலம். அப்படிதான் நினைச்சிட்டே இருக்கிறோம். இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தையும் நான் சொல்றேன், அப்பதான் நீங்க உங்களுக்கு தெரியாது கொஞ்ச காலம் எவ்வளவுன்ட்டு. வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10 37 வசனத்தை வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே வருவார். வருவார், தாமதம் பண்ணார். இங்க என்ன காலம் இருக்கு? கொஞ்சம் வந்துட்டாரா? சொல்லுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்ச மாதிரியே தெரியலையே. கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியம். எ பீரியட் ஆஃப் டைம். எவ்வளோ நாள் சோதனை இருக்குய்யா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, நான் எத்தனை நாள் இப்படியே சோதிக்கப்பட வேண்டும் கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளோ நாள்? கொஞ்சம். ஏசையால ஒரு வசனம் ஒன்று உண்டு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால். இமைப்பொழுதுன்னா என்னது? கண்ண மூடி, கண்ணை திறக்கக்குள்ள. அவ்வளவு நேரம் தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரா? கைவிட்டாராம். வசனத்தை எடுக்கலையா? மேல இருக்கும், டாப்ல இருக்கும், வலது கை பக்கம் ஏசையால ஒரு சுடக்கு நேரம் தான் கர்த்தரை மறந்தாராம். கர்த்தருடைய நேரத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் நியமித்து வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் காலம்தான். வேத பண்டிதர்கள் எல்லாரும் சொல்லுகிற காரியம், யோபு சோதிக்கப்பட்ட நாட்கள் 6 ஆனா வறுத்தெடுக்கப்பட்டு விட்டார். நமக்கு ஒரு நாள் சோதனையே தாங்க முடியல. ஆண்டவரே ஏயா, அதுக்கு மேல வாக்கு நான் வாய் வரமாட்டேன். காரணம், நம்ம விசுவாசி ஆயிட்டமே. பேசிட்டு எங்கேயாவது வம்புல மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி, ஏயா இப்படி என்னை அனுமதிக்கிறீர், ஏயா வறுக்கிறீர். நீ என்ன கடலை பருப்பா வறுக்கிறதுக்கு? உங்களை போட்டு வறுத்து என்ன லாபம்? நம்முடைய நம்முடைய ஜீவத்தில் இருக்க பக்தருக்கு பயப்படுற பயத்தையும் கீழ்ப்படுதலையும் அவர் பார்க்கும்படிக்கு அப்படி நடத்துகிறார். நல்ல கவனிங்க, கொஞ்ச காலம் துன்பப்பட வேண்டியது அவசியம். இப்ப வருவோம் 2 Corinthians 4:17 வசனத்துக்கு வருவோம். 2 Corinthians 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இது என்ன? அதை காட்டிலும் ஒரு இன்னொரு கூட படி கூட போயிருக்கு. என்னவா? அதி சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய. நமக்கு வந்திருக்க உபத்திரம் எவ்வளவு பட்டது? பஞ்சு மாதிரி லேசானது.
நம்ம இந்த லேசான உபத்திரவத்தையும் என்ன செய்யல, நம்ம கையில காலில் ஒரு ஆணி குத்திருச்சுன்னு வைங்க, நம்ம என்னைக்காவது இயேசுநாதன் நினைக்கிறோமா? என்ன ஊசி போடணும், டிடி போடு, இன்னொரு இரும்பு வச்சவர் என்ன செய்யறது, மறுபடியும் இன்னொரு குத்து. என்னைக்கு அதை யோசித்து பார்த்தோமா? ஆண்டவரே, என் கையில் ஆணி, காலில் ஒரு ஆணி குத்திருச்சு, ஆண்டவரே நீர் ஆணியில் கடாவப்பட்டீரே, எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். யோசித்துருக்கோமா? நம்ம நமக்கு லேசாதான் ஆணி குத்துச்சு, ஆனால் அவருடைய கையில் ஆணி என்ன செஞ்சிச்சு, கடாவப்பட்டது அப்படியே. 9 இன்ச் ஆணி அவருடைய கையில் என்ன செஞ்சாங்களாம், அடித்தார்களாம். எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நம்ம யோசிக்கிறோமா? நல்ல கவனிப்பு. இந்த காலை வழியில் அதி சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் சீக்கிரத்தில் போய்விடும். தாவீதுடைய ஜீவிதத்தில் அதிகமாய் உபத்திரவப்பட்ட மனுஷன் அவன். அவனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், ஆனால் தன் தேவனாய் கர்த்தருக்குள்ளே தன்னை என்ன செய்தான், திடப்படுத்தி கொண்டான். அந்த சொன்னால், நான் சோதிக்கப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய பிரமாணங்களே காத்து நடக்கிறேன். இந்த காலை வழியில் கர்த்தருடைய ஜனமே ஒன்றை அறிந்து கொள்வாங்க. நான் கடைசி ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கும்படியா நான் விரும்புகிறேன். லாசர் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்பப்பட்டது, ஆனால் அவரோ தாம் இருக்கிற இடத்துல பின்னும் என்ன செய்தார், 3 நாள் தங்கினார். அதற்கு பிறகு 4வது நாளில் அவர் சீஷர் இடத்துல போய் சொல்லுகிறார், நாம் பெத்தானியாவுக்கு போவோம், நான் போய் லாசருவை என்ன செய்ய போகிறேன், எழுப்ப போகிறேன். தூங்குறவனை எழுப்ப போறது போல சொல்கிறார். ஆனால் இங்கே வந்தபோதோ, ஆண்டவரே நீர் நேரமே வந்திருப்பீரண்ணா, என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டார், மரித்திருக்க மாட்டார். இயேசு அவனை பார்த்து கேட்டார், எங்கே அவனை வைத்தீர்கள்? யூதர்கள் எல்லாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்ல அவளோடு கூட அழும்படியாய் காணப்படுகிறார். இயேசு கேட்டார், அவனை எங்கே வைத்தீர்கள்? வைத்த இடத்தை காண்பித்த போது கல்லை புரட்டு சொன்னார், லாசருவே வெளியே வா. அவன் வெளியே வந்தான், கட்டவிழ்க்கு சொன்னான். இந்த காலை வழியில் அருமையான தேவச்சனமே, ஒரு நேரமும் காலமும் ஒன்றை கத்தர் வைத்திருக்கிறார் தம்முடைய கிரியை செய்வதற்கு. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், மரியாளிடத்தில் என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தருடைய வேலை வரும்போது சகலமும் நேர்த்தியாய் நடைபெறுகிறதா இருக்கும். அந்த நேரத்திற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். சோதிக்கப்படுகிறதற்கு ஒரு காலம் நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது எபிரேயர் 4:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்கள், பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் அல்ல, பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர். அவர் செய்கிற காரியம், அவர் நமக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவராய் காணப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20:28 வாசித்து நாம் முடிக்கலாம். ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
சொல்லுகிறார், உங்களை தமது சுய ரத்தத்தினாலே என்ன செய்தாரா? சம்பாதித்து கொண்டார். அப்ப நீங்க அவருக்கு யாரா இருக்கிறீர்கள்? சொந்த சம்பத்தா இருக்கிறீர்களே. அவர் உங்களை சோதனை காலத்தில் கைவிடுவாரா? ஒரு நாள் விட மாட்டாரே. ஆனால் சோதிக்கப்படுவதற்கு தேவன் நியமித்த காலம் கொஞ்ச நேரம்தான், அது மாறிவிடும். எவ்விதமாய் நமக்கு காற்று வீசும் போது, கொடுங்காற்று நாள் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கதில்லை, ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்புறம் நின்று விடுது, அமைதல் வந்து விடுகிறது. அதே போல நம்முடைய ஜீவிதத்தில் தாவீது சொல்லும் போது விதமாயிச்சு வர, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வெளியில கேட்ட சத்தியம், யோபு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் சொன்னார். ஆமையா, நம்முடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறவர். சோதனை காலத்தில் அவர் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. முதலாவது கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார், சோதனையில் அவர் ஜெயமெடுத்தவராய் காணப்பட்டார். இரண்டாவது ஆபிரகாம் சோதிக்கப்பட்டார், அது அவனை அழிப்பதற்கல்ல, அவனை ஆசீர்வதிப்பதற்கே. அதற்கு பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமே உன் சந்ததிக்குள் பூமியில் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இந்த காலையில் நமக்கு வருகிற சோதனை நமக்கு அழிவுக்கு அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்கே, நம்மை ஊன்ற கட்டுவதற்கே. யோபு சோதிக்கப்பட்டார், ஆனாலும் அவன் விசுவாசத்தில் உறுதி உள்ளவனாக இருந்தான். சரீரத்திலே புழுக்கள் தான், ஆனால் அவனுடைய விசுவாசத்தில் புழுக்கள் வரவே இல்லை, ஏறி போகலை. இந்த காலையில் அருமையான கர்த்தருடைய ஜனமே, சோதிக்கப்படுகிறதுக்கு என்று கர்த்தர் உட்கார்ந்து சோதிக்கிறார். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் சோதிக்கப்படும் போது, நீங்கள் சோதிக்கப்படுகிற வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் எப்போது நோக்கமாயிருக்கிறது. அடுத்த காரியம், அவர் சோதிக்கப்படும் போது தம்முடைய கிருபையை தாராளமாய் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கிறது சோதனை காலத்தில். சோதனை காலத்தில் தப்பும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவர், தாங்கிக் கொள்ளத்தக்கதாய் பலனை நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறவர். அடுத்தபடியாய் சோதனைக்கு ஒரு நேரம் ஒன்று உண்டு. கொஞ்ச நேரம் நாம் சோதிக்கப்படுகிறோம், கொஞ்ச காலம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். நாம் சோதிக்கப்பட்டால் தான் பொன்னாய் விளங்க முடியும். அவருடைய சாயல் நம்மிலே தெரியும், அவருடைய சாயல் நம்மிலே தெரியும் வரைக்கும் அவர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சுத்திகரிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையின் சோதனையாயிருக்கிறது. சோதனை அனுமதிக்க காரணம் அவருடைய சாயல் நம்மிலே தெரியும்படிக்கு. நாம் சோதிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் அவருடைய சாயல் நம்மிலே வெளிப்படும் வரைக்கும் அவர் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையுள்ள ஒரு சபையாய் கர்த்தருடைய பிள்ளையே உன்னை மாற்றுவதற்காகத்தான் கத்திருந்த சோதனையாகி வழியினால் நடத்துகிறவராயிருக்கிறார். என மனவாட்டி ஆகிய சபை ஒரு கற்புள்ள கண்ணிகையாய் காணப்பட வேண்டும். மனவாட்டி ஆகிய சபை கரை திரை முதல் ஆளுமைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் காணப்பட வேண்டும்.
தன் சாயலிலே வெளிப்பட வேண்டும் என்றுதான் கத்திருந்த பாதையின் வழியாய் நம்மை நடத்துகிறார். ஆகையால் சோதனை காலத்தில் தோண்டு போய்விடாதபடிக்கு நாம் வருகிற சோதனைகளிலே கத்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருப்போம். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். அவர் நம்மை மேன்மையாய் உயர்த்துவார். எந்த யோபுக்கு சோதனை வந்ததோ அதே யோபு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். கத்தர் அவனுக்கு மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். யோபுக்கு 7000 ஆடுகள் இருந்தது, இப்பொழுது 10,000 மாறிவிட்டது. 500 ஏர்மாடுகள் இருந்தது, 1,000 மாறிற்று. ஒட்டகங்கள் எல்லாம் இரட்டிப்பாய் 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 கொடுக்கப்பட்டது. காரணம், கொஞ்ச காலம் சோதிக்கப்பட்ட யோபு தன் சோதனை காலத்தில் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலங்களிலே சோதிக்கப்படுகிறாய், ஆனால் கர்த்தர் இரட்டிப்பார் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரட்டிப்பாய் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவர். யோசேப்பு சோதிக்கப்பட்டான், தன் சகோதரால் பாய்க்கப்பட்டான், குழியிலே தள்ளப்பட்டான், விற்கப்பட்டான், அடிமையாய் கொண்டு போகப்பட்டான், சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். ஆனால் யோசேப்புக்கு கத்தரட்டி தலையான ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருந்தார். கத்தருடைய பிள்ளையே, உனக்கு இரட்ட தலையான ஆசீர்வாதம் உனக்கு தேடி வரும். அதை கத்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய சோதனை காலத்தில் உறுதியாய் காணப்படும். கத்தர் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாவற்றுக்காய் கத்தர் துதி. கர்த்தரின் வாழ்க்கையில நன்மையானதை செய்வார். ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. யோபு சோதிக்கப்பட்டார், ஆனால் இரட்டு தரையாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். வசனத்துல வாசித்த ஐயா, அமிதமா இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த சோதனையின் காலத்திலிருந்து வெளியே வரும்போது எங்களுக்கு இரட்ட தரையான ஆசீர்வாதத்தை வைத்து வைத்திருக்கிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டு வெளியே வந்த போது ஆட்டுக்குட்டி அவனுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்ததோ அதே போல சகலவற்றையும் நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் வசனங்களை தியானித்து பலப்பட உதவி செய்யும். கிருபை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்க அனுக்கிரகப்பட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகணமையும் எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.